ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியாம்லா சமையல். வெஜிடபிள் பிரியாணி குக்கரில் எப்படி ஈஸியாக செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். கனமான குக்கர் வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கீ நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ பிரிஞ்சி இலை ஒரு சின்ன இலையாக 3 சேர்த்துக்கலாம். ஹோல் கரம் மசாலா, பட்டை கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே 3 பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 கல்பாசி, 1 ஸ்டார் பூவும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இந்த டைமில் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணால் தான் வதக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டலாம். இது நல்லா வதங்கினாதான் இந்த ரைஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் 2 தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ இது வதங்குறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா பேஸ்ட் ஆகி வரணும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இந்த டைமில் 3 பச்சை மிளகாயை நல்லா கீறிட்டு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறமா சின்ன மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பிரிஞ்சி சாதத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடுதலாக சேர்த்தோன்னா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். 50 கிராம் பூண்டு, 1 பெரிய சைஸ் இஞ்சி எடுத்துகிட்டு அதை நல்லா தோல் சீவி அதோட கூடவே 1 பச்சை மிளகாய் சேர்த்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துருக்கேன். இப்போ இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ அதை வதக்கும் போதே நல்லா ஃப்ளேவர் வருது பாருங்கள். இப்போ காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 கேரட்டு, 10 பீன்ஸை வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காய் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் பச்சை பட்டாணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டோன்னா தான் இந்த தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஃப்ளேவர்லாம் வந்து இந்த வெஜிடபிளில் நல்லா இறங்கி நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நல்லா காய் வதங்கிருச்சு. இந்த டைமில் 1 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா ரைஸ் வந்து நல்லா உதிரியாக வெந்து வரும், லைட்டாக புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு சின்ன மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் வந்து இந்த வெஜிடபிளில் நல்லா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. தயிரும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. மஞ்சள் தூள் 1 கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு மிளகாத்தூள் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும்போது அதில் 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடய காரமே இதுக்கு போதும், நல்லா மைல்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். புதினா, கொத்தமல்லி புதினா வந்து இதோட சேர்த்துருக்கேன்.
சேர்த்துட்டு இதோட கலர் மாறாத வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுணும். இந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கணும், அந்த அளவுக்கு தான் நம்ம வதக்கணும், இல்லைனா லைட்டாக கசப்புத்தன்மை வரும். அதனால் இந்த தலை நம்ம கொத்தமல்லி இது நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக சின்ன கலர் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த பொருட்களை ஆட் பண்ணணும். ரைஸ் வந்து இந்த கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். 1 கப் நம்ம பாஸ்மதி எடுத்தோம் அப்படின்னா 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். இப்போ 2 கப்புக்கு மொத்தம் 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ அதை சின்ன மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி ஆட் பண்ணணும். பாருங்கள், 10 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்குது. இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி ஆட் பண்ணணும். அப்போ தான் அரிசி வந்து உதிரி உதிரியாக வரும். வெந்து வரும்போது இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா அரிசியும் சேர்த்துட்டோம். இப்போ சின்ன மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த டைமில் பார்த்துட்டு இப்போ வந்து விசில் போட்டலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வந்து தோசைக்கல் வச்சுட்டு அதில் சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு உதிரியாக வந்துடும். பாருங்கள் ரைஸ் எந்த அளவுக்கு உதிரியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க. Thank you, friends.